நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்கியுள்ளது. ஏற்கனவே டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ள இந்திய அணி மூன்றாவது டெஸ்டிலும் வெற்றி பெற வேண்டும் என்று களமிறங்கியுள்ளது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்து தற்போது விளையாடி வருகிறது. இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். 2 கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடித்த கௌதம் கம்பீர் 29 ரன்களில் ஆட்டமிழந்தார். சற்று முன்னர் வரை இந்திய அணி 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 196 ரன்கள் எடுத்துள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் உடல் நலம் பெற்று விரைவில் வீடு திரும்புவார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் இருப்பதாகவும் அவர் பூரண நலம் பெற சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் உடல் நலம் பெற்று வீடு திரும்புவார் என்றும் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்து திலக காங்கிரஸ் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என திருநாவுக்கரசர் அறிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் தமிழகத்துக்கு துரோகம் இழைத்து வரும் மத்திய அரசை கண்டித்து திருச்சியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்டோபர் 15 உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் அறிவித்துள்ளார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ப. சிதம்பரம், இவி கே வி தங்கபாலு, குமரி ஆனந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தீபாவளியை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 2 கிலோ சர்க்கரை இலவசமாக வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தீபாவளியை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ சர்க்கரை இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு முன்கூட்டியே அக்டோபர் 26 சம்பளம் வழங்கப்படும், வெளிமாநில வாகனங்களை மறித்து பணம் பறிக்கும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். 84வது இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு விமானப்படையினருக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முப்படைகளின் தளபதி வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் 84வது விமானப்படை தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் விமானப்படை தின கொண்டாட்டங்கள் நடந்து வருகின்றன. விமானப்படை தினத்தை முன்னிட்டு ட்விட்டரில் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், விமானப்படை தினத்தில் விமானப்படை வீரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினை வணங்குகிறேன். நமது விமான பகுதியை பாதுகாப்பதற்கு நன்றி. உங்களின் துணிவான செயல்பாட்டால் இந்தியா பெருமை கொள்கிறது என தெரிவித்துள்ளார். காஷ்மீர் எல்லை பகுதியில் ஷோபியான் பகுதியில் இந்திய ராணுவ முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தான் படைகள் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. காஷ்மீரின் மென்தார் பகுதி வழியாக இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய பாகிஸ்தான் படைகள் இந்திய ராணுவ முகாம்களை குறிவைத்து அதிகாலை 5 அளவில் ராணுவ முகாம்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி சூட் தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் இந்திய காவலர் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக எல்லையில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது.